வாழ்க்கையோட 12 வருஷத்தை பள்ளிக்கூடத்துல செலவு பண்றோம். அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷமோ 4 வருஷமோ 5 வருஷமோ காலேஜ்ல ஒரு கோர்ஸ் டிகிரிக்காக நம்ம செலவு பண்றோம். ஃபைனலி இது எல்லாம் எதுக்காக அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நல்ல ஒரு கெரியரை பில்ட் பண்ணணும், நல்ல ஒரு ஜாப், நல்ல ஒரு பிசினஸ் பண்ணணும், அதுக்கு தேவையான ஸ்கில்லை கத்துக்கிறதுக்காக நான் இவ்வளவு வருஷங்கள் ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். பட் பெரும்பாலான நபர்களுக்கு இந்த ஸ்கூல் அண்ட் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய உண்மை தெரிய வருது. நம்ம காலேஜ் படிப்பை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் ரியல் எஜுகேஷனே ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் அந்த உண்மை. அதுக்கப்புறம் தான் ஒரு ஜாபை சரியா செய்யறதுக்கான ஸ்கில்ஸை நாம லேர்ன் பண்றோம். அதுக்கப்புறம் தான் நம்முடைய கெரியரை சக்சஸ்ஃபுல்லா பில்ட் பண்றதுக்கு இது போதாது, இதுக்கு மேலையும் நமக்கு நிறைய ஸ்கில்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிற அந்த விஷயம் நமக்கு தெரிய வருது. நமக்கு இதுக்கப்புறம் பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கோ ரிஸ்க் எடுக்கிறதுக்கோ கத்துக்கிறதுக்கோ டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு இது வரைக்கும் என்ன தெரியுமோ அதை வச்சே நாம மிச்சம் இருக்கிற வாழ்க்கையை ஓட்டிடலாம் அப்படின்னு ஒரு தப்பு கணக்கு போடுறோம். அதனுடைய விளைவா நாம ரேட் ரேஸ்ல மாட்டிக்கிறோம். எலிய ஒரு சக்கரத்துக்குள்ள விட்டுட்டோம் அப்படின்னா அது ஓட ஆரம்பிக்கும் போது அந்த சக்கரமும் சுழல ஆரம்பிக்குது. பாக்குறதுக்கு அந்த எலி எங்கேயோ ஓடுற மாதிரி தெரியும், ஆனா அது ஒரே இடத்துல நின்னுட்டு அந்த சக்கரத்தோட சுழற்சியில அது மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனா அது எங்கேயும் போகாது, அது அங்கேயே தான் இருக்கும். இதைத்தான் ரேட் ரேஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சக்சஸ்ஃபுல் கெரியரை நீங்க பில்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேசிக்கான ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் ஸ்கில். இதை நாம எப்படியோ ஒரு அளவுக்கு கத்துக்கிறோம், இதை தாண்டின ஒரு ஸ்கில் இருக்கு, அதுதான் ஸ்பெசிபிக் நாலேஜ், பிரத்யேக அறிவு. இந்த ஸ்பெசிபிக் நாலேஜ் தான் உங்களை யூனிக்கா காமிக்கும், உங்களுடைய ஓன் பாத்தை கிரியேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதோடு நீங்க ஆசைப்படுற அந்த ட்ரீம் கெரியர், ட்ரீம் ஜாப், ட்ரீம் பிசினஸ் பில்ட் பண்றதுக்கு உதவி பண்றது இந்த பிரத்யேக அறிவு தான். இந்த பிரத்யேக அறிவு அப்படின்னா என்ன, இதை வளர்த்துக்கிறதுக்கு நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத நவேல் ரவிகாந்தோட ட்வீட் ஸ்டாம்ல இருந்து இப்போ நாம கத்துக்க போறோம். இது நியூ ரூல்ஸ் ஆஃப் மணி பார்ட் 2, ஃபைண்ட் அண்ட் பில்ட் ஸ்பெசிபிக் நாலேஜ். பிரத்யேக அறிவை யாராலும் கற்றுக் கொடுக்க முடியாது, ஆனால் அதை யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் நீங்களாக இருக்கும் போது உங்களுடன் யாராலும் போட்டியிட முடியாது. ஸ்பெசிபிக் நாலேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு முதல்ல நாம புரிஞ்சுக்கணும். சேல்ஸ் ஸ்கில் அப்படிங்கிறது ஒரு வகையான ஸ்பெசிபிக் நாலேஜ். நீங்க ஏதாவது ஒரு ஷோரூம்லயோ நீங்க ஏதாவது ஒரு கடைகளுக்கு போகும்போது அங்க இருக்கிற ஒரு சேல்ஸ் பர்சன் உங்களை வந்து ஒரு நல்ல விதமா அப்ரோச் பண்ணி அவங்க ஒரு பிசினஸ் க்ளோஸ் பண்ணி இருக்கலாம். அவங்கள பார்க்கும்போது இவங்க ரொம்ப நேச்சுரலா, ரொம்ப இயல்பா பேசுறாங்க, ரொம்ப நல்லா பேசுறாங்க, இவங்களுக்கு நல்ல பேச்சு திறமை இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. இதைத்தான் நாம ஸ்பெசிபிக் நாலேஜ் அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்பெசிபிக் ஸ்கில்ல அவங்க ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ லேர்ன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா இவங்க வேற எங்கேயோ இருந்துதான் லேர்ன் பண்ணியிருக்கிறாங்க. மேபி இது அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து லேர்ன் பண்ணியிருக்கலாம், ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா லேர்ன் பண்ணியிருக்கலாம். இந்த சேல்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்கில் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்கில்ல யார் வேணும்னாலும் கத்துக்க முடியும். இதை கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது ட்ரைனிங் இது மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தி நீங்க உங்களுடைய சேல்ஸ் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். பட் எந்த ஒரு ஸ்பெசிபிக் நாலேஜா இருந்தாலும் அதனுடைய விதை அப்படிங்கிறது நாம சின்ன வயசா இருக்கும் போதே போடப்பட்டிருக்கும். உங்களுடைய சின்ன வயசுல இந்த சில விஷயங்களுக்கு நீங்க அதிகமா ஆர்வம் காட்டி இருப்பீங்க. அது ஒரு ஸ்கில் அப்படின்னு கூட உங்களுக்கு தெரியாது, அதை நீங்க ஒரு ஸ்கில்னு கூட ஐடென்டிஃபை பண்ணிருக்க மாட்டீங்க. ஆனா உங்களை சுத்தி இருக்கிறவங்க அதை கவனிச்சிருப்பாங்க. நீங்க நல்லா பேசக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா யாராவது உங்களை பார்த்து நீ ரொம்ப நல்லா பேசுற, நீ பொழைச்சுக்கு வைப்போ அப்படின்னு யாராவது பேச்சு வாக்குல சொல்லியிருப்பாங்க. இந்த பேச்சு திறமை எனக்கு இருக்கு அப்படிங்கறத நீங்க பெருசா எடுத்திருக்க மாட்டீங்க. பட் அது ஒரு ஸ்கில். சோ ஸ்பெசிபிக் ஸ்கில் அப்படிங்கிறது இந்த மாதிரியான ஸ்கில்ஸ் மூலமாக தான் டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கு. சில உதாரணங்களை பார்க்கலாம். சிலருக்கு மியூசிக்கல் டேலண்ட்ஸ் இருக்கும். இங்க டேலண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் ஏன் பயன்படுத்துறேன் அப்படின்னா, இது உங்களுக்கு ரொம்ப சின்ன வயசுல இருந்தே ரொம்ப இயல்பா வரக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்கும். அவங்கனால ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட, உதாரணத்துக்கு ஒரு ட்ரம்ஸ் இருக்கு அப்படின்னா, அதை முதல் முறை தொட்ட உடனேயே அதுல இருந்து பேசிக்கான ஒரு இசையை வாசிக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்கலாம். அடுத்தது உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் ஏற்பட்ட உடனேயே அதுக்குள்ள போய் மூழ்கி அதுல என்ன இருக்கு அப்படிங்கறத உங்களால முழுசா மற்றவங்களை விட அதிகமா தெரிஞ்சுக்க கூடிய ஒரு டேலண்ட் இருக்கலாம். அடுத்தது அதிகமான கதைகள், கதை புத்தகங்கள், படங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம், மற்றவங்க பார்க்கறத விட நாம வித்தியாசமா ஒரு கதையை, ஒரு படத்தை அணுகிற விதம், இது வந்து ஒரு விதமான டேலண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த டேலண்ட் எல்லாம் உங்களுடைய பொறப்புல இருந்தே உங்க கூட வளர்ந்துகிட்டு இருக்கிற சில குணங்கள் அப்படின்னு சொல்லலாம். நீங்க உண்மையாவே ரியலி சக்சஸ்ஃபுல்லா வரணும் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுடைய டிஎன்ஏல, அதாவது உங்களுடைய பொறப்புல இருந்தே உங்க கூட பிறந்த அந்த ஸ்பெசிபிக்கான டேலண்ட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அந்த யூனிக் டேலண்ட்டை நீங்க டெவலப் பண்ணி ஒரு
ஸ்பெசிஃபிக் ஸ்கில்லாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணின ஒரு கெரியர் பாத்தை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் இயல்பாக அந்த கெரியர் பாத்தில் மேலே வர முடியும், முன்னேற முடியும். நவேல் ரவிகாந்த் உதாரணமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய சின்ன வயசில் அவருக்கு இருக்கிற அந்த ஸ்பெசிஃபிக் நாலேஜை பாயிண்ட் அவுட் பண்ணினது அவருடைய அம்மா தான். அவருக்கு ஒரு 15-16 வயசு இருக்கும் அப்போ. அந்த காலகட்டத்தில் இவருக்கு சயின்ஸ் மேலே ஒரு அலாதி பிரியம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. சயின்ஸ், டெக்னாலஜி, நிறைய விஷயங்களை கத்துக்கிறது, படிக்கிறது அப்படிங்கிறதுல இவருக்கு அதிகமான ஆர்வம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அட் த சேம் டைம் வேகமாக அந்த விஷயங்கள்லாம் இவருக்கு போர் அடிக்கவும் செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால அவர் புதுசு புதுசாக நிறைய விஷயங்களை தேடிக்கிட்டும் இருந்தார். ஒரு நாள் இவருடைய அம்மா வந்து கிச்சனில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இவர் சொல்கிறாராம், நான் வந்து ஒரு சயின்டிஸ்ட் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இவருடைய அம்மா, இல்லை நீ ஒரு பிஸ்னஸ் மேன் தான் ஆக போகிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். உங்களுக்குள்ள என்ன டேலண்ட் இருக்கு, உங்களுடைய உண்மையான கியூரியாசிட்டி, அதாவது உண்மையாக ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்குள்ள உங்களை தூண்டிக்கிட்டே இருக்கிற அந்த உண்மையான ஆர்வத்தை கண்டுபிடிக்கிறதும் உங்களுடைய பேஷனை கண்டுபிடிக்கிறதும் மூலமாக மட்டும்தான் உண்மையான ஸ்பெசிஃபிக் நாலேஜை நீங்கள் உருவாக்கிட முடியும். இதை நாம் ஒரு பெஸ்ட் ஸ்கூலில் படிக்கிறோம், நம்ம ஒரு பெஸ்ட் காலேஜில் படிக்கிறோம், இப்போ இருக்கிற நல்ல ஸ்கோப் இருக்கிற ஒரு கோர்ஸ் படிக்கிறோம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஸ்பெசிஃபிக் நாலேஜை பில்ட் பண்ணிட முடியாது. இந்த ஸ்பெசிஃபிக் நாலேஜை கண்டுபிடிக்கிறதுலையும் பில்ட் பண்ணுறதுலையும் நீங்கள் 100% இன்வால்வ் ஆகலை அப்படின்னா இதில் யார் 100% இன்வால்வ் ஆகிறாங்களோ அவங்க உங்களை விட பல மடங்கு அவங்களுடைய கெரியரை பில்ட் பண்ணுறதுலையும் ரேட் ரேஸ்லேருந்து வெளியே வர்றதுலையும் வேகமாக முன்னேறிடுவாங்க. இன்டர்நெட் வாய்ப்புக்கான பெருங்கதவனை திறந்திருக்கிறது, இன்னும் பல பேர் இதை அறியாமல் இருக்கின்றனர். உங்களுடைய செல்ஃபை நீங்கள் இன்டர்நெட் மூலமாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறதன் மூலமாக, அதாவது கான்டென்ட் கிரியேஷன் மூலமாக உங்களுடைய ஆடியன்ஸை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், ரீச் பண்ண முடியும். உங்களுடைய பிஸ்னஸையும் உங்களுடைய ப்ராடக்டையும் நீங்கள் உருவாக்கிடவும் அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கவும் முடியும். போட்டியில் கலந்துக்காமல் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா உண்மைத்தன்மையை நீங்கள் ஏற்றுக்கணும். இதை நவேல் ரவிகாந்த் ஒரு ட்வீட்டில் சொல்லியிருப்பார், எஸ்கேப் காம்படிஷன் த்ரூ ஆத்தன்டிசிட்டி. நீங்கள் மற்றவங்களோட போட்டியிடுறீங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள காப்பி பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதே மாதிரி இல்லை அதை விட பெட்டராக நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் நம்ம எல்லாருமே, எவ்ரி ஹியூமன் பீயிங் இஸ் டிஃப்ரெண்ட், நம்ம எல்லாருமே யூனிக்கானவங்க, வித்தியாசமானவங்க அப்படிங்கிற உண்மை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால முடிஞ்ச வர காப்பி பண்ணுறதை தவிர்த்துட்டு உண்மையாக இருக்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய யூனிக் பாத்தை நீங்கள் கிரியேட் பண்ணலாம். செல்வத்தை உருவாக்க மிக முக்கியமாக தேவைப்படும் ஒரு திறன் என்னவென்றால் முடிவில்லாமல் ஒன்றை கற்றுக்கொண்டே இருப்பது தான். நீங்கள் எதை கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை எப்படி கற்றுக்கணுங்கிறத முதல்ல கற்றுக்கிட்டா நீங்கள் செல்வத்தை வேகமாக உருவாக்கிட முடியும். மணி மேக்கிங்கில் ஒரு ஓல்ட் மாடல், அதாவது நம்ம ஒரு ஸ்கூலுக்கு போகணும், ஒரு காலேஜுக்கு போகணும், ஒரு கோர்ஸை முடிக்கணும், ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போகணும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணணும், அதுக்கப்புறம் ரிஸ்க் எடுக்கிற மென்டாலிட்டி இருந்துச்சு அப்படின்னா ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது பழைய ட்ரெடிஷ்னல் மெத்தட். ஆனால் இப்போ காலம் அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக மாறிக்கிட்டு இருக்கு. பலவிதமான புதிய வாய்ப்புகள் இன்னைக்கு நம்மளை சுற்றி உருவாகிக்கிட்டே இருக்கு. புது புது வார்த்தைகளை நாம கேட்க ஆரம்பிக்கிறோம். இதையெல்லாம் கத்துக்கிறதுக்கு உங்களுக்கு பல வருடங்கள் தேவைப்படாது. மேக்ஸிமம் ஒரு வருடத்துக்குள்ளாகவே இதையெல்லாம் நீங்க முழுசா கத்துக்கிட்டு அதன் மூலமா நீங்க பணம் சம்பாதிக்கவும் ஆரம்பிக்க முடியும். ஆனா ஒரு விஷயத்தை கத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு மிகவும் அடிப்படையானது அதனுடைய ஃபவுண்டேஷன். சோ அந்த பேசிக்கான விஷயங்களை முதல்ல நாம கத்துக்கிட்டாதான் அதை தொடர்ந்து இருக்கிற விஷயங்களை நம்மளால புரிஞ்சுக்கவே முடியும். இந்த பேசிக்கான விஷயங்களை பொறுமையா கத்துக்கிறதுக்கு உங்களுக்கு ஆர்வமும் பொறுமையும் பேஷனும் இருக்கு அப்படின்னா நீங்க அந்த ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆகி ஜெயிக்க முடியும். புதுசா ஏதேதோ வந்தாலும் அந்த விஷயங்களுக்கும் உங்களுடைய டேலண்ட்டுக்கும் உங்களுடைய உண்மையான அந்த ஆர்வத்துக்கும் பேஷனுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிற மாதிரியான ஒரு புது ஃபீல்ட், ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அந்த பர்டிகுலர் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா நீங்க ஜெயிக்கலாம். வரக்கூடிய ஒவ்வொரு புது புது விஷயங்களையும் நாம கை வச்சோம், கால் வச்சோம் அப்படின்னா அதில் எல்லாம் நாம ஜெயிப்போம் அப்படின்னு கேரண்டி கொடுக்க முடியாது. உங்களுடைய பேஷன், உங்களுடைய உண்மையான ஆர்வம் அண்ட் உங்களுடைய டேலண்ட், இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கணும். நண்பர்களே, நாம இப்போ பார்த்த இந்த எல்லா கருத்துக்களையும் ஒன்றா இணைச்சி தான் ஒரு தனிப்பட்ட விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். இதுக்கு முன்னாடி நாம பார்த்த விஷயங்கள், இதுக்கப்புறம் நாம பார்க்க போகிற விஷயங்கள், இது எல்லாத்தையுமே ஒன்றா இணைச்சி தான் நீங்கள் பார்க்கணும். இந்த ஒவ்வொரு கருத்தையும் உங்களுடைய மனசில் பதிய வச்சுக்கோங்க. வரக்கூடிய நம்முடைய ஃபியூச்சர் அப்டேட்டையும் கவனிச்சுக்கிட்டே வாங்க. உங்கள் லைஃபை இம்ப்ரூவ் பண்றதுக்கு உங்களுடைய தாட்ஸ் இம்ப்ரூவ் பண்ற மாதிரியான கருத்துக்கள் தொடர்ச்சியாக நாம கொடுக்க போறோம். ஃபைனலி ஒரு சஜஷன், உங்களுக்குள்ள இருக்கிற திறமைகளையும் டேலண்டையும் நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அதை எப்படி செய்யறது, இதை பத்தி நீங்க மேலும் தெரிஞ்சுக்க இந்த ஸ்கிரீன்ல தெரியற இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க. ரொம்ப எளிமையா அதை எப்படி பண்றது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. வேற ஒரு மனுஷனுடைய கனவுக்கு இவன் வேலை செஞ்சிட்டு இருக்கான்,
யாருக்கு இப்போ அதை வேலை செய்கிற உனக்கு சரியா? அங்கே வெஸ்டர்ன் அமெரிக்காவில் ஒருத்தர் இருக்கார், அவருக்காக இங்கே நான் இந்த கோடிங் பண்ணிகிட்ருக்கேன். இது எவ்வளோ வழி தரக்கூடிய விஷயம்னு கொஞ்சம் யோசிச்சுப்பாருங்க. அப்புறம் சில நைலான் கயிறு, அப்புறம் சில க்ளூ, இதெல்லாம் கொடுத்தேன். அந்த பொண்ணு அவ்வளோ அழகாக வந்துட்டு ஒரு கிராஃப்டிங் ஒன்று பண்ணாங்க.